சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண் ஒருவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாயமானார். இந்த விஷயத்தை தெரிந்து அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர்கள் போலீசிலும் புகார் செய்தனர். அதன் பேரில் போலீசாரும் அக்கம் பக்கத்தினர் மற்றும் இளம்பெண்ணின் தோழிகளிடம் விசாரணை நடத்தினார்கள். அப்போது இளம்பெண் அதே பகுதியைச் சேர்ந்த நிஷு குப்தா என்ற வாலிபருடன் பழகி ஊர் சுற்றி வந்ததும் தெரிய வந்தது. போலீசார் அவரையும் தேடி வந்தனர். இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் மாயமான இளம்பெண் அந்த பகுதியில் மீட்கப்பட்டார். அவர் உடல் முழுவதுமே இரத்த காயங்கள், முகம், கழுத்து இது போன்ற பகுதிகளில் கடிப்பட்ட அடையாளங்களும் இருந்தன. மேலும் அவரது கையிலும் போதை மருந்துகள் ஊசி மூலமாக செலுத்தி மயக்கமடை செய்து அவரை 10 நாட்களாக அடைத்து வைத்து கற்பழித்ததும் தெரிய வந்தது. இந்த இளம்பெண் அடித்து உதைத்து குடூரமாக சித்திரவதையும் செய்யப்பட்டுள்ளார். மீட்கப்பட்ட இளம்பெண்ணை மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சையின் போது அந்த இளம்பெண்ணின் மார்புகத்தில் கடிக்கப்பட்ட காயங்களும் இருந்ததை பார்த்து டாக்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் தன்னுடைய காதலனான நிஷி குப்தா தான் அவர் தன்னை தொடர்ந்து 10 நாட்களாக விடாமல் கற்பழித்ததாகவும் கூறி கதறி அழுதுள்ளார். இதையடுத்து போலீசார் அவரை கைதும் செய்தனர். சம்பவத்தன்று நிஷி குப்தா இளம்பெண்ணை சந்தித்து பேசிய போது அவருக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்துள்ளார். அதன் பிறகு சிறிது நேரத்திலேயே அந்த இளம்பெண் மயங்கிய பிறகு அவரை அறையில் அடைத்து வைத்து கற்பழித்துள்ளார் என போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த குடும்பத்துக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்க நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. முதல்ல இவனை தூக்கில போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போல பல செய்திகளை நீங்க அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.